சரிடா, நீ கோவிலுக்கு வந்துரு, நம்ம நேர்ல பேசிக்கலாம். என்ன மேடம், ஏதாவது பிரச்சனையா? இல்ல, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. என்ன ஒண்ணும் இல்ல? அத உங்க முகத்தை பார்த்தாலே தெரியுது. என்ன ஆன்ட்டி ஏதாவது சொன்னாங்களா? நான் இங்க நிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஓ, அதான் உங்க பிரச்சனையா? அதுக்கு என்ன, ஒரு சேர போடுற, உட்காந்துருங்க. பொதுவா ரிசப்ஷன்ல நிக்கணும்ல. என்ன மகேஷ், நீங்க நான் என்ன சொல்றேன், நீங்க என்ன சொல்றீங்க? ஏய், சாரி பிரியா, என்னாச்சு? இல்ல, இங்க நிக்கணும்னா அதுக்கு ஒரு இது வேண்டாமா? அதான் சரி இருங்க. உங்களை இங்க நிக்க சொன்னது யாரு? சுதாக்கா தான். அப்ப அது நூத்துக்கு நூறு சரியா தான் இருக்கும். என்ன பிரியா, நீங்க இந்த காலத்துல போய் இப்படி எல்லாம் யோசிக்கிறீங்க? அதே இல்ல மகேஷ், எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. வரவங்க ஏதாவது யோசிச்சா சங்கடம் இல்லையா? ஆட, என்னங்க நீங்க, வரவங்க நல்ல மனசோட வரணும். அதெல்லாம் நினைச்சாங்கன்னா அப்படியே திரும்பி போட்டோம். நிச்சயத்துக்கு நேரம் இங்க வந்தோமா, மாப்பிள்ள பொண்ண பார்த்தோமா, அடுத்தது சோறு எங்க போடுறாங்கன்னு விசாரிச்சுட்டு சாப்பிட்டோமான்னு போய்கிட்டே இருக்கணும். தேவையில்லாம குறுக்கு விசாரணை எல்லாம் பண்ணா எதுவும் உருப்படாது. ஓகேவா? என்ன பார்த்தா நக்கலா போச்சு இல்ல? அப்படி எல்லாம் இல்ல பிரியா. பிரியா, என்ன பண்றீங்க? ஒரு ஹெல்ப் பண்ணுவீங்களா? எல்லாரும் சேர்ந்து என்னை இங்கே நிற்க வச்சுட்டாங்க. எனக்கு சங்கடமாக வேற இருக்கு. என் வாழ்க்கை என்னன்னு உங்களுக்கு தெரியும் இல்ல? என் வீட்டு ஆளுங்களுக்கும் அது தெரியும். நான் இங்கே இருக்கிறத பார்த்தா ஏதாவது தப்பாக எடுத்துப்பாங்க. அதான் நான் யோசிக்கிறேன். நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க. எனக்காக கொஞ்சம் நேரம் இங்கே நில்லுங்க பூர்ணா. ப்ளீஸ், ப்ளீஸ். Thank you.
ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? இல்ல, பூர்ணா நிச்சயத்துல எதுவும் பிரச்சனை இழுத்து விட்டுற கூடாது இல்ல, அதை நினைச்சு எனக்கும் அதை நினைச்சாதான் பயமா இருக்கு சகு. இது வேற கோவில், அவ பாட்டுக்கு ஏதாவது ஏடா குடமா பண்ணிட்டானா? விடுங்க, பாத்துக்கலாம் வாங்க. என்னமா இது? என் கண்ணு என்னாலே நம்ப முடியல. என்னங்க இது? எனக்கு சத்தியமா ஒண்ணும் புரியல. காவியா, டேய் எப்படிமா இருக்க? ரொம்ப அழகா இருக்க. வாங்க மாப்ள, வாங்க சம்மந்தி. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் அண்ணி. தேங்க்ஸ் சத்த. இந்தாங்க சம்மந்தி. என்ன சம்மந்தி, உங்க பொண்ணு அப்படி பாக்குறீங்க? இல்ல, பூர்ணா இங்க நின்னு இது பண்றதெல்லாம் பார்க்கும் போது அவ ஏன் மருமக எல்லாம் புரிஞ்சு நடந்துக்குவா. அப்படி இல்ல, சுதாக்கா இங்க இருக்காங்கல்ல, அதான் நல்ல காத்து அடிச்சிருக்கும் போல. என்ன என்ன பார்த்தா அவளுக்கு நக்கலா இருக்கா? உண்மையதானே சொன்ன மாப்பிள்ள? பொறுப்பா வேலை பார்த்துட்டு இருக்கா. எடுத்துக்கங்க, உள்ள போங்க. வாங்க வாங்க. பூர்ணா, உன்னை இப்படி பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரவிப்பா வாங்க. வணக்கம் சம்பந்தி. வணக்கம் எல்லாரும். வணக்கம். ரொம்ப நன்றிங்க. என்ன சம்மந்தி சொல்றீங்க? இல்ல, பூர்ணா இவ்ளோ பண்ணியும் வாங்கன்னு வாய் நிறைய கூப்பிடுறாரே. அதான் என்னங்க, நீங்க ரெண்டு பேரும் ஒரே வீட்டுல சம்மந்தி ஆயிட்டோம். வாங்க வாங்க வாங்க, உள்ள வாங்க 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 வாங்க. சம்மந்தி ஈஸ்வரி, யார் வந்து? வாங்க வாங்க. வணக்கம். வணக்கம். வாங்க வணக்கம். உட்காருங்க. வாங்க வாங்க உட்காரு. நீங்க உட்காருங்க. எங்களுக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, பாத்துட்டு நீங்க பேசிட்டு இருங்க. நான் வந்து ரவி பாத்து கூட. சரிப்பா. சுதா, கொஞ்சம் இந்த பக்கம் வாயே. வா. என்ன மேடம்? நான் சொல்றேன், வா. என்ன மேடம்? ஒண்ணும் இல்ல. என்ன மேடம்? கிட்ட வா. எதுக்கு மேடம்? கிட்ட வா சொல்றேன். ஐயோ, எதுக்கு மேடம் இது? இல்ல, இந்த செயினை போட்டுக்கோ சுதா. இல்ல இல்ல, எனக்கு வேணாம் மேடம். இல்லம்மா, கழுத்து வெறும் கழுத்தா இருக்குல்ல. இல்ல, ஆக்சுவலி செயின் போட்டுட்டு தான் வந்தேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் இருந்துருச்சு. காவியா அதை ரெடி பண்ண போயிருக்கா. பரவாயில்ல, அந்த செயின் வந்ததுக்கு அப்புறம் அதையும் போட்டுக்கோ. இப்போ இதை போட்டு. இல்ல மேடம், தேங்க்ஸ். ஏம்மா, உங்க அம்மா போட்டு விட்டா ஏத்துக்க மாட்டியா? நீ
ரவிப்பா. வணக்கம்மா. வணக்கங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கம்மா. சொல்லு அழகு. எனக்கு நம்ம நினைச்சதை விட கொஞ்சம் அதிகமாகவே ஆளுங்க வந்திருக்காங்க. சாப்பாடு பத்துமா? நீ ஒன்றும் டென்ஷன் ஆகாத, கோயில் பக்கத்துல ஹோட்டல் இருக்கு, அங்கே தான் நம்ம புக் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி இக்கட்டான சூழ்நிலையில் முன்ன பெண்ணு ஆனாலும் எல்லாத்தையும் அவங்க பார்த்துப்பாங்க. நீ ஒன்றும் கவலைப்படாத, ஆக வேண்டிய வேலையை போய் பாரு. சரி. இது வந்து ஐயோ மறந்துச்சுமா, ஒரு நிமிஷம் இங்கே வா. கவி அப்பா கூப்பிடுற. அம்மா. நான் வீட்டிலேருந்து ஒரு செயின் போட்டுட்டு வந்தேன்ல, அது கொக்கி அறுந்து போச்சு. காவியா அதை சரி பண்ணிட்டு வரதுக்குள்ள என் கழுத்து வெறுங்கழுத்தா இருக்குன்னு சொல்லி சகுந்தலா மேடம் போட்டு விட்டாங்கம்மா. ரொம்ப அழகா இருக்கு. அவங்களுடைய மாற்றமும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாம் நல்லபடியா முடியும்னு எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு. ஏமா அப்படி சொல்றீங்க? பின்ன பிரச்சனை பண்ற பூர்ணாவே வரவங்கள வரவேக்க வெளியே நின்றுட்டு இருக்கா. தெய்வம் எல்லாத்தையும் நின்று பார்த்துட்டு இருக்கான்னு தானே அர்த்தம். நீ சொன்னது ஒரு வகையில நிஜம்தான். வீட்டில் ஒரு விசேஷம் நடந்தா எல்லாம் நல்லபடியா நடக்கும்னு சொன்னியே, அதே மாதிரி நடந்துட்டு இருக்கு. ஆமா, அந்த தாம்பாளம் எல்லாம் எங்க? அதோமா அங்க வச்சிருக்கேன். வா வா. என்ன சம்மதி, என்ன தேடிட்டு இருக்கீங்க? அது மாப்பிளைக்கு ஒரு கிஃப்ட் வாங்கினேன், அதைத்தான் தேடிக்கிட்டு. ஐயோ என்னங்க, அர்ச்சனாவே கிஃப்டா தர போறீங்க? இதுல தனி கிஃப்ட் வரையா? அதுக்குன்னு ஒரு முறை இருக்குல்லம்மா. அப்பா கிடைச்சிருச்சு. என்னது, தங்க பொருள் மாதிரி இருக்கு? ஆமா, மாப்பிளைக்கு ஒரு பிரேஸ்லெட்டும் மோதிரமும் வாங்கினேன். ஐயோ எதுக்கு இதெல்லாம்? ஐயோ நீங்க தப்பா நினைக்கிற மாதிரிலாம் இல்ல, இது என் அன்புல செய்யறது. பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. சம்பந்தி ஆசையா குடுக்கறாருல்லம்மா, வாங்கி பாருங்க. பாருங்க இந்தாங்க. பாரு ரொம்ப அழகா இருக்குல்ல. என்ன சம்பந்தி சுதா, இந்த நிச்சயம் நல்லபடியா நடக்கணுமா? நல்ல முடியலம்மா. ஐயோ அம்மா, ஜுவலிக்குது. என்னம்மா பண்ணலாம்? என்ன சம்பந்தி இது? அங்கிள் சுதா, நீ போயிட்டு ரவிய கூட்டிட்டு வா. அங்க அவங்ககிட்ட எதுவும் சொல்ல வேண்டாம், போய் சீக்கிரமா கூட்டிட்டு வா. சம்பந்தி, தண்ணி ஏதாவது வேணுமா? கோயிலுக்குள்ள போயிருக்கடா, வாங்கடா. ஐயோ ஹாஸ்பிடலுக்கு போலாம் சார். அங்கிள் மூச்சு போயிடலாம் ரவி. என்ன விருப்பப்பட்ட வாழ்க்கை பாருங்க எப்படி வெறுத்திருக்கு.
நான் சமாளிச்சுக்கிறேன். நான் சொல்றது கேளுங்க, நீங்க ரவி சுதாவோட கிளம்புங்க, இங்க இருக்கிறவங்கள நான் சமாளிச்சுக்கிறேன். இது பாருங்க, பத்திரிக்கை எழுதுறதுக்கு இன்னும் நேரம் இருக்கு, நீங்க முதல்ல ஆஸ்பத்திரி போங்க. இல்ல சம்பந்தி, சம்பந்தி சொல்றது கேளுங்க, இந்த நிச்சயம் சொன்னபடி சொன்ன நேரத்துல நடக்கும், அதுக்கு நான் பொறுப்பு. சரியா, நீங்க போயிட்டு வாங்க. இல்ல சுதா, இல்ல சார், வாங்க, நீங்க எந்திரிங்க. அம்மா வரேன், சீக்கிரமா போங்க. என்ன எதுன்னு போன் பண்ணுங்க. சரிங்கம்மா.